சிவா சேனல் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஃபுட் रिलेटेड வொகாபுலரிஸ் வந்துட்டு பார்க்க போறோம் அப்படினா என்ன அப்படினு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்லயே நம்ம நிறைய சாப்பாடுகள் எல்லாம் சமைப்போம் நம்மளுடைய அம்மா வந்துட்டு நமக்கு நிறைய ஃபுட் எல்லாம் வந்துட்டு சமைச்சு கொடுப்பாங்க சோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படினு சொல்லுவோம் இது வந்துட்டு ரொம்ப ஸ்பைசி இது ரொம்ப காரமா இருக்கு இது வந்துட்டு ரொம்ப புளிப்பா இருக்கு இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் சோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தமிழ்ல சொல்றதெல்லாம் எப்படி நம்ம வந்துட்டு இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சோ நம்ம வந்துட்டு நம்ம மம்மி எல்லாம் குக் பண்ணி கொடுக்கிறது வந்து நம்ம எப்படி வந்துட்டு ஓகேமா நல்லா இருக்கு அப்படின்னு ஓகே மம்மி நல்லா இருக்கு அப்படின்லாம் எப்படி வந்துட்டு இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்றது சில வேர்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சோ அதான் வந்துட்டு ஃபுட் ரிலேட்டடான சில வொகாபுலரிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ அதான் இன்னைக்கு ஒரு டாபிக் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போய் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான ஒரு ஃபுட்டை வந்துட்டு எடுத்துட்டு வந்து உங்க முன்னாடி அவங்க வச்சுட்டு இருக்காங்க டேபிள்ல ஸோ அதை பார்த்தோன்னு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க அந்த இடத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் லுக்ஸ் யம்மி அப்படின்னு சொல்லலாம் சாப்பிட்டா வந்துட்டு டேஸ்ட்ன்னு சொல்லுவோம் பட் இங்க வந்துட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குன்றதுனால இட் லுக்ஸ் யம்மி இது வந்துட்டு யம்மியா இருக்க மாதிரி தெரியுது பாக்குறதுக்கே அப்படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இட் லுக்ஸ் யம்மி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் செகண்ட் வந்துட்டு இப்ப நம்ம சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இட் டேஸ்ட்ஸ் யம்மி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்துட்டு பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது வந்துட்டு இட் டேஸ்ட்ஸ் யம்மி அப்படின்னு சொல்லுவோம் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது தான் ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா இட்ஸ் டெலிஷியஸ் இட்ஸ் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிட்டு இது ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்ல இருக்கு டெலிஷியஸா இருக்கு அப்படின்னா வந்துட்டு நமக்கு ரொம்ப அப்படியே நம்ம வாயிலாம் ரொம்ப அந்த டேஸ்ட் வாயிலே ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா இட்ஸ் டெலிஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது சூப்பரா இருக்கு அப்படின்றதுக்கு நம்ம இட்ஸ் டெலிஷியஸ் அப்படின்ற வேர்டை வந்துட்டு அங்க யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ நான் யம்மி அப்படின்ற வேர்ட் சொன்னேன் யம்மி அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு நார்மல் வேர்ட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு பதிலா இட்ஸ் ஸ்க்ரம்ஷியஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க அங்க சொல்லலாம் இது எதுக்கு அப்படின்னா யம்மி அப்படின்ற வேர்ட் நீங்க சொல்ற அதே ரிலேட்டட் அது மாதிரிதான் இதுவும் பட் இதோட மீனிங் வந்துட்டு ஒண்ணுதான் பட் இது வந்துட்டு வேற ஒரு புதுவான ஒரு வார்த்தையா உங்களுக்கு இருக்கும் இட்ஸ் ஸ்க்ரம்ஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுதான் ஸோ அடுத்தது வந்துட்டு பார்க்கலாமாங்க ஸோ அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நிஃப்டி அப்படின்னு சொல்கிறோம் இட்ஸ் நிஃப்டி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்க்கறதுக்கு இப்போ ஒரு பீஸா அப்படின்னா இந்த பீஸா வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கு பர்ஃபெக்ட் அண்ட் எக்ஸலண்ட் எந்த குறையுமே இல்லை இது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்றது டேஸ்ட் நம்ம சொல்லலை பட் இது ரொம்ப வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னா இட்ஸ் நிஃப்டி அப்படின்ற வேர்டை வந்துட்டு நம்ம அங்கே யூஸ் பண்ணலாம் ஸோ த பீஸா இஸ் நிஃப்டி அப்படின்னு சொல்லலாம் த பீஸா இஸ் பர்ஃபெக்ட் இல்லைனா எக்ஸலண்ட் அப்படின்றதுக்கு நம்ம இட்ஸ் நிஃப்டி அப்படின்ற வேர்டை வந்துட்டு அங்கே யூஸ் பண்ணுவோம் ஸோ அது இதெல்லாம் பார்த்தது வந்துட்டு ஒரு ஃபுட் வந்துட்டு நல்லா இருக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னா என்னென்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும் இல்லையா ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா திஸ் கிரேவி இஸ் ஸ்பைசி ஸ்பைசி அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்பைசி அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில் அதுதான் வந்துட்டு ஸ்பைசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் திஸ் கிரேவி இஸ் ஸ்பைசி இது வந்துட்டு ரொம்ப காரமாக இருக்குன்றது தான் ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திஸ் சாஸ் இஸ் சார் ஓகேவா திஸ் சாஸ் இஸ் சுவர் ஓகேவா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்துட்டு இந்த சாஸ் வந்துட்டு ரொம்ப புளிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ அந்த புளிப்பா இருக்கு ரொம்ப புளிப்பா இருக்கு லெமன்லாம் சொல்லிட்டு ரொம்ப புளிப்பா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது சாஸ் திஸ் சாஸ் இஸ் சோவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ் த காஃபி சுகர் அப்படின்னு நம்ம இப்போ ஒருத்தங்கிட்ட காஃபி கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு இஸ் த காஃபி சுகர்ட் அப்படின்னா காஃபி ரொம்ப சர்க்கரையாக இருக்கு ரொம்ப சர்க்கரை அதிகமாகிருச்சு அந்த மாதிரி கேட்கறதுக்கு சுகர்ட் அப்படின்னு கேட்போம் இஸ் இந்த காஃபி வந்துட்டு ரொம்ப சர்க்கரை அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு இஸ் த காஃபி சுகர்ட் அப்படின்னு கேட்போம் ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் லைக் தி காஃபி இட் டேஸ்ட் பிட்டர்
பிட்டர் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப கசப்படிக்குது அப்படின்றதுக்கு நம்ம பிட்டர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு காஃபி கொடுத்துட்டா நமக்கு அது பிடிக்கல அப்படின்னா, ஐ டோன்ட் லைக் த காஃபி, இட் டேஸ்ட் பிட்டர், இது மட்டும் ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இப்போ டேஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, அடுத்தது டெக்ஸ்சர்ஸ், ஒரு ஃபுட்டை வந்துட்டு எப்படி இருக்குது, டெக்ஸ்சர் அதோடது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பார்க்கலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, த பொட்டேட்டோ சிப்ஸ் ஆர் கிரன்ச்சி, த பொட்டேட்டோ சிப்ஸ் ஆர் கிரன்ச்சி. கிரன்ச்சி அப்படின்னா நல்லா கடிச்சு, எனக்கு நல்லா கடிக்கிறதுக்கு நல்ல ஒரு மாதிரி, நல்லா கடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கிரன்ச்னஸாக கிரன்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. நடக் மொடக் அப்படின்னு கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கிரன்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு த பொட்டேட்டோ சிப்ஸ் ஆர் கிரன்ச்சி அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, திஸ் சாக்லேட் கேக் melts in my mouth, this chocolate cake வந்துட்டு melt என் மவுத்தில் வந்துட்டு மெல்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது. இந்த சாக்லேட் கேக் வந்துட்டு மெல்ட்ஸ் இன் மை மவுத் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப மெல்ட் ஆகிற மாதிரி இந்த சாக்லேட் கேக் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது, மெல்ட்ஸ் இன் மை மவுத், அந்த அளவுக்கு அது வந்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். அது ஒரு டெக்ஸ்சர். ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, த மீட் வாஸ் குக்குடு பர்ஃபெக்ட்லி. இப்போ வந்து நம்ம ஏதாவது நான்வெஜ்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா, அந்த மீட் வந்துட்டு நல்லா குக் ஆகிருந்தது, நல்லா வெந்திருந்தது, வேகாமல் சிலது இருக்கும், பட் இது வந்துட்டு நல்லா வெந்திருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்துட்டு த மீட் வாஸ் குக்குடு பர்ஃபெக்ட்லி, பர்ஃபெக்டாக வந்துட்டு குக் ஆகிருந்தது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் தோசா இஸ் கிறிஸ்பி, திஸ் தோசா இஸ் கிறிஸ்பி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம தோசை வந்துட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அது நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிறிஸ்பி அப்படின்ற வேர்ட் அங்கே வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், நல்லா மொறு மொறுன்னு இருக்கு இந்த தோசை அப்படின்றதுக்கு, திஸ் தோசா இஸ் கிறிஸ்பி. ஸோ அவ்வளோதான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு பார்த்தோம். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோ உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே வந்துட்டு, நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சும்மா பார்க்கறது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு மனப்பாடம்லாம் நீங்கள் பண்ணிக்க வேண்டாம், இதுலேருந்து ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு வார்த்தைகளை வந்துட்டு நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப் கான்வர்சேஷன்ஸில் யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் நான் ஒரு ஒரு டாப்பிக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஒரு டாப்பிக்கில் வந்துட்டு உங்களால் பேச முடியும். இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வருதுன்னா இந்த சிச்சுவேஷன்ல இப்போ அந்த வேர்டை வந்துட்டு நம்ம அங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கான்வர்சேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் எல்லாம். இப்போ இந்த திஸ் கிரேவி ஸ்பைசி அப்படின்றத வந்துட்டு இப்போ ஏதாவது கிரேவி கொடுக்குறவங்களுக்கு அது ரொம்ப காரமாக இருக்குன்னா அதுக்கு நீங்கள் திஸ் கிரேவி இஸ் ஸ்பைசி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த இடத்துல நீங்கள் அந்த ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை வந்துட்டு அங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். பை, லெட்ஸ் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.